வணக்கம். நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள அதனுடைய பணிகளை தொடர்ந்து ஓய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக நம் ஆரோக்கியமாக இருக்க நமது உடலில் உள்ள கழிவுகள் அவ்வப்பொழுது வெளியேற வேண்டும். இந்த கழிவுகளை சுத்தம் செய்து வெளியே அனுப்பும் வேலையை செய்வது நம்முடைய சிறுநீரகம். இந்த சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகும் பொழுது உடலின் இயல்பான பணிகள் பாதிப்புக்குள்ளாகிறது. பொதுவாக சிறுநீரக பாதிப்புகளில் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதும் ஒன்று. பொதுவாக சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்பட்டால் தாங்க முடியாத வலியோடு சிறுநீரகத்தின் செயல்பாடும் பாதிக்கும். எனவே சிறுநீரகத்தில் கற்கள் உள்ளவர்கள் சாப்பிடும் விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் இவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் மற்றும் கற்கள் கரைந்து வெளியேற சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம்பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. பொதுவாக உடலில் இருக்கும் அதிகப்படியான கால்சியம், யூரிக் அமிலம், ஆக்சிலேட் போன்றவை சிறுநீர் வழியாக வெளியேற வேண்டும். இவை வெளியேறாமல் சிறுநீரக பாதையை அடைத்து கொண்டு தேங்கும் பொழுது அவை படிமங்களாக படிந்து நாளடைவில் கற்கள் போன்று கடினமாக மாறும். அதே போன்று வெயிலில் அலையும் போதும் வேலை செய்யும் பொழுதும் உடலில் வெப்பத்தால் ஏற்படும் நீர் வறட்சியும் சிறுநீரக கற்கள் உருவாக காரணம். இப்படி கிட்னி ஸ்டோன் உள்ளவர்களுக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தி பெரும் அவஸ்தையை கொடுத்துவிடும். முக்கியமாக கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் சில உணவுகளை சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனை மேலும் அதிகமாகும். அதே போன்று சில உணவுகளை சாப்பிடும் பொழுது ஸ்டோன் கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும். அந்த வகையில் முதலில் கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி பார்ப்போம். முதலில் பீட்ரூட். இதில் ஏராளமான சத்துக்கள் இருந்தாலும் கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் அல்லது கிட்னியில் கல் இருந்து அதனை குணப்படுத்தியவர்கள் உணவில் தொடர்ந்து பீட்ரூட்டை சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் பீட்ரூட்டில் ஆக்சாலிக் அமிலம் இருப்பதால் சிறுநீரக கற்கள் மீண்டும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போன்று சிக்கன், மட்டன், மீன் இவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போன்று அடிக்கடி அதிக சூட்டில் வறுக்கப்பட்ட இறைச்சிகளை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக வாய்ப்புகள் அதிகம். காரணம், இறைச்சியில் அதிக அளவு ஆக்சாலிக் அமிலம் இருப்பதால் அதிக அளவு மாமிச உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். அடுத்து முந்திரி, பாதாம், கடலைப்பருப்பு, அத்திப்பழம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளிலும் ஆக்சாலிக் அமிலம் இருப்பதால் இவற்றை தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. அதே போன்று காஃபின் உள்ள காஃபியை அதிகம் மருந்துவதையும் குறைத்து கொள்ள வேண்டும். காரணம், இவை சிறுநீரகத்தில் கற்கள் வளர்வதை அதிகப்படுத்தும். மேலும் அடிக்கடி தேநீர் சாப்பிடுவதையும் குறைத்துக்கொள்வது நல்லது. அதே போன்று காய்களில் தக்காளி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் போன்ற காய்களில் அதிக அளவு ஆக்சாலிக் அமிலம் நிறைந்துள்ளதால் இந்த காய்களையும் உணவில் அதிகமாக சேர்த்து கொள்வதை தவிர்த்துவிடுங்கள். மேலும் கீரையில் அதிக அளவு நன்மைகள் இருந்தாலும் இரும்பு சத்து, மக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் கிட்னியில் கல் மேலும் பெரிதாக செய்யும். இவற்றையும் குறைத்துக்கொள்வது நல்லது. அதே போன்று உப்பு, புளி, காரம் இவற்றை உணவில் குறைத்துக்கொள்ள வேண்டும். மேலும் கால்சியம் அதிகமுள்ள கேழ்வரகு, மீன், இறால், நண்டு, முட்டையின் வெள்ளைக்கரு, பால் மற்றும் பாலில் தயாரிக்கப்பட்ட உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக அனைத்து செயற்கை குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், சாக்லேட் இவற்றில் பாஸ்பேட் மிகுந்துள்ளதால் இவற்றையும் தவிர்ப்பது நல்லது. அடுத்து கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம். உண்மையில் இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கிட்னி ஸ்டோன் கரைந்து சிறுநீர் வழியாக கரைந்து வெளியேறிவிடும். அந்த வகையில் வாழைத்தண்டு போன்ற நீர் சத்து மிகுந்த உணவுகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இளநீர், பழச்சாறுகள் இவற்றை அதிகமாக சேர்த்து கொண்டால் சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறிவிடும். அடுத்து வாழைப்பழம், எலுமிச்சை இவற்றில் விட்டமின் B6 மற்றும் சிட்ரேட் அதிகம் உள்ளன. இவை சிறுநீரக கற்களின் ஒரு முக்கிய அங்கமான ஆக்சலேட் என்ற இரசாயனத்துடன் சேர்ந்து அதை சிதைத்து படிய விடாமல் தடுத்து கற்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடியது. அதே போன்று கேரட் மற்றும் பாகற்காயில் கற்களின் படிகங்களை தடுக்கும் பலவித தாது உப்புகள் உள்ளன. அதே போன்று கொள்ளில் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் நிறைந்துள்ளது. இவை கிட்னி ஸ்டோன் ஏற்படாமல் தடுப்பதோடு கால்சியம் ஆக்சலேட்டை உடைக்கும் தன்மையும் கொண்டது. எனவே கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் இந்த கொள்ளை சூப் செய்து அடிக்கடி குடித்து வந்தால் கற்கள் உடைந்து வெளியேறிவிடும். அடுத்து கிட்னியில் உள்ள கற்களை நீக்குவதற்கு ஒரு எளிமையான முறை ஒன்றையும் இப்பொழுது பார்ப்போம். இதை செய்யும் பொழுது கிட்னி ஸ்டோன் கரைந்து வெளியேறும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன், இந்த ரெண்டையும் கலந்து அப்படியே குடித்துவிட வேண்டும். பிறகு 1 கிளாஸ் தண்ணீரையும் குடிக்க வேண்டும். இவ்வாறு ஒரு நாளைக்கு 2 முதல் 3 முறை செய்து வந்தால் கிட்னி ஸ்டோன் வெளியேறிவிடும்.
எனவே கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் இங்கே சொன்ன உணவு முறைகளை பின்பற்றி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.